குக்குத் கோமாளில லாஸ்ட் வீக் சிவாங்கியோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பண்ண காமெடி எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. செமையா கண்டென்ட்டும் கொடுத்தாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல அவங்க கண்டெஸ்டண்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சிவாங்கி அம்மாவை கோமாளியா போடுங்கப்பான்னு இப்பவே அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குக்குத் கோமாளியோட இந்த வீக் ப்ரோமோ போய் பார்க்கலாம்னு பார்த்தா கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே குரேஷி குரேஷி குரேஷின் தான் இருந்தது. கண்ண மூடி அவர் பேசுறத கேட்டா அப்படியே அஜித் சார் பேசுற மாதிரியே இருந்தது. இந்த வாரம் யாரு இம்யூனிட்டி வாங்குறாங்களோ அவங்க தான் டாப் 5 குக்ல ஒருத்தரா போவாங்க. சோ இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாவே ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எந்த கெட்டப் போட்டாலும் சும்மா பின்றாங்க மோனிஷா. செஃப்ல இருந்து கண்டெஸ்டன்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க மோனிஷா. குரேஷி அண்ட் மோனிஷா தான் குக்குத் கோமாளியோட ஷோ ஸ்டீலர்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் காம்போ செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. ஆரம்பத்துல புகழ் அண்ட் சுஷ்டி பேர் ஃபன்னா இருந்தாலும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் அதிகமா பேர் ஆனதுனால இவங்க காம்போவை பார்க்க கொஞ்சம் போரிங்கா தான் இருக்குன்னு சொல்றவங்க கமெண்ட்ல எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. குரேஷி ஷோ ஸ்டார்டிங்ல சிவாங்கிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி டாப் 5 குக்ஸ்ல சிவாங்கி தான் போயிருக்காங்க. அஸ் அ கோமாளியா சிவாங்கிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. அடுத்ததா டாப் 5ல எந்த குக் போக போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.